வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் இந்தியன் பேங்க்கில் இருக்கிற ரெண்டு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தாங்க. இந்த ஆகஸ்ட் 31st இந்த ரெண்டு ஸ்கீமுமே முடிய போகுது. ஸோ இந்த ரெண்டு ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறதையும் கூடவே மெச்சூரிட்டி கால்குலேஷன், அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னாலே நமக்கு அதிகமான வட்டி தரக்கூடிய திட்டங்களாக இருக்கும். அண்ட் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாமே நமக்கு லிமிட்டட் பீரியடில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இங்கே, அதாவது இந்தியன் பேங்க்கில் பார்த்திங்கன்னா, ரெண்டு ஸ்பெஷல் எஃப்டி இப்போ கரண்ட்லி அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரெண்டு ஸ்கீமுமே ஆகஸ்ட் 31st 2023 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன வட்டி விகிதங்கள் கொடுக்குறாங்க, மெச்சூரிட்டி கால்குலேஷன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது மற்ற பேங்க்ஸோட ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீடைல்ஸ், நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்தியன் பேங்க்கோட ரெண்டு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஸ்கீமும் இந்த ஆகஸ்ட் 2023 நமக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன அண்ட் கூடவே கால்குலேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஸ்கீமில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் எஃப்டியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் சூப்பர் 400 டேஸ். இது ஒரு ஸ்பெஷல் எஃப்டி. அண்ட் இதுலேயே உங்களுக்கு தெரியும் இதோட டென்னோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 400 டேஸ் வந்து இந்த ஸ்பெஷல் எஃப்டியோட டென்னோர். அண்டு இதில் நமக்கு மினிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 10,000 ருபீஸ். ஸோ மினிமம் வந்து 10,000 ருபீஸ், மேக்ஸிமம் வந்து லெஸ் தென் 2 crores வரைக்கும் நம்ம இதில் டெபாசிட் பண்ணலாம். அண்ட் இதில் நாமினேஷன் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துக்கலாம். அண்டு லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து நம்ம லோன் வந்து அந்த அமௌண்ட்டை பொறுத்து நமக்கு லோன் கிடைக்கும். அண்டு டிடிஎஸ் வந்து நமக்கு அப்ளிகபிள், அதாவது ஜென்ரல் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 40,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வட்டி வருது அப்படிங்கிறப்ப அது டேக்ஸபிள் இன்கமாக இருக்கும். ஸோ அதில் 10% இன்ட்ரெஸ்ட்டில் 10% வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. இதே சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 50,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வட்டி கிடைக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கும் 10% வந்து இன்ட்ரெஸ்ட்டில் டிடிஎஸ் பிடிப்பாங்க. அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு ஜென்ரல் சிட்டிசனை விட அதிகமான வட்டி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன், அதாவது 80 வயசுக்கு மேலே, சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறது 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80 வயசுக்கு மேற்பட்டவங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான வட்டியும் கொடுக்குறாங்க இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கு. அண்ட் இன்கேஸ் இந்த ஸ்பெஷல் எஃப்டியை நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணுறீங்க, அந்த டேஸ்க்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப நம்ம அது பண்ண முடியும். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. 0.5%லேருந்து 1% வரைக்கும் பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. அது நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் இதில் கொடுத்துருக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம். அண்டு இந்த ஸ்பெஷல் எஃப்டி, அதாவது இந்த 400 டேஸ்க்கான ஸ்பெஷல் எஃப்டி வந்து லாஸ்ட் டேட்டு 31st ஆகஸ்ட் 2023. ஸோ லாஸ்ட் டேட் வந்து இந்த டேட் தான். இதுக்குள்ளே நம்ம டெபாசிட் பண்ணோன்னா பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போது இந்த ஸ்கீமுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 400 டேஸ் டென்னோருக்கு ஜென்ரல் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 7.25% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு 7.75% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்டு சூப்பர் சீனியர் சிட்டிசன், அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா உங்களுக்கு 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு ஷார்ட் டைம்லேயே அதிகமான வட்டி கிடைக்குது. அண்ட் இந்த ஸ்பெஷல் எஃப்டி பார்த்தீங்கன்னா மார்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து உமன்ஸ் டே இதுக்காக உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை ரிவைஸ் பண்ணி April 20 ஜென்ரலாக திரும்ப 3 கேட்டகரி கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் உயர்த்தினாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இதை வந்து 31st ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த டெபாசிட்க்கு, அதாவது இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வட்டி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இப்போ பார்க்கலாம். 400 டேஸ் ஸ்பெஷல் எஃப்டியில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா
அதாவது மெச்சூரிட்டி அப்போ கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு, இந்த 400 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது. உங்களுக்கு வட்டியும் கிடைக்கும், அட் த சேம் டைம் மெச்சூரிட்டி அந்த 400 டேஸ் முடிஞ்ச உடனே நம்ம டெபாசிட் பண்ண பணமும் கிடைக்கும். ஸோ நீங்கள் 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4,096 ரூபாய் வட்டியாக கிடைக்கும், அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு அதே 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப 4,387 ரூபாய் கிடைக்கும். இதே சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா அதே 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 4,534 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். இது எல்லாமே மெச்சூரிட்டி அப்போ கிடைக்கும். ஸோ 1,00,000 ரூபீஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தீங்க இந்த 400 டேஸ் ஸ்பெஷல் எஃப்டியிலனா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 8,192 ரூபாய் வட்டியாக கிடைக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு அதே 1,00,000 ரூபாய்க்கு 8,775 ரூபாய் வட்டியாக கிடைக்கும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 9,068 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். இதே 10,00,000 ரூபாய் நீங்கள் இதில் ஸ்பெஷல் எஃப்டியில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 81,923 ரூபாய் வட்டியாக கிடைக்கும், அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 10,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப 87,758 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். இதே சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதே 10,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 90,685 ரூபாய் வந்து வட்டியாக கிடைக்கும். இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8% சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு இந்த ஸ்கீமில் வந்து கொடுக்குறாங்க. அண்டு இந்தியன் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ஃபிக்ஸட் டெபாசிட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கு தான் கொடுக்குறாங்க 400 டேஸ்க்கு. ஸோ இது 400 டேஸ்க்கான கால்குலேஷன் பார்த்தாச்சு. அடுத்தது இன்னொரு ஸ்பெஷல் எஃப்டி நம்ம இந்தியன் பேங்க்கில் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன் சுப்ரீம் 300 டேஸ். இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 10 or 300 டேஸ், அண்ட் இது வந்து July 1st தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் மினிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபீஸ். 400 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபீஸ் மினிமம் டெபாசிட்டாக இருந்தது. இந்த 300 டேஸ் ஸ்பெஷல் எஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 5,000, அண்டு மேக்ஸிமம் வந்து அதே less than 2 crores வரைக்கும் நம்ம இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம். அண்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் முன்னாடி சொன்னதே தான், நாமினேஷன், லோன் ஃபெசிலிட்டி இது எல்லாமே நமக்கு இருக்குது, டிடிஎஸ் நமக்கு அப்ளிகபிள், இது எல்லாமே இருக்குது. அண்டு சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு இந்த ஸ்கீம்லேயே வந்து நமக்கு அதிக வட்டி கிடைக்குது. அண்டு இந்த ஸ்கீமும் வந்து பார்த்திங்கன்னா 31 ஆகஸ்ட் 2023 வரைக்கும் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது, அதுக்கப்புறமா இந்த ஸ்கீம் வந்து இருக்காது. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்சன்டேஜ் பர் ஆனம் இதில் கொடுத்துருக்கு. ஸோ 300 டேஸ்க்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப என்னென்ன வட்டி விகிதங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.05% கொடுக்குறாங்க, சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 7.55% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 7.80% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்பெஷல் எஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 400 டேஸ்க்கு தான் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதுக்கு அடுத்து அதிகமாக கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தியன் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த 300 டேஸ் ஸ்பெஷல் எஃப்டிக்கு தான். ஸோ இப்போ இந்த 300 டேஸ்க்கான ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம், நமக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இதுவும் நம்ம மெச்சூரிட்டி அப்போ அந்த 300 டேஸ் முடிகிறப்ப நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். 50,000 ரூபீஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 300 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வட்டி மட்டும் 2,956 ரூபாய் கிடைக்கும். இதுவே சீனியர் சிட்டிசன் அதே 50,000 டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு 3,170 ரூபாய் கிடைக்கும், சூப்பர் சீனியர் சிட்டிசன் 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப 3,277 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அண்டு 1,00,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 300 நாளுக்கு 5,912 ரூபாய் வட்டியாக கிடைக்கும், சீனியர் சிட்டிசன் அதே 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா 6,340 ரூபாய் கிடைக்கும், அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 6,555 ரூபாய் கிடைக்கும். 10,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 59,122 ரூபாய் கிடைக்கும், அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 63,405 ரூபாய் கிடைக்கும், அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 10,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப 65,551 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்பெஷல் எஃப்டி பற்றி இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு அதிகமான வட்டின்னு பார்த்தீங்கன்னா 400 டேஸ் இன் சூப்பர் 400 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அண்டு மற்ற ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பற்றின டீட்டெயில் வந்து நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.